இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். வீழ்ச்சியின் விளைவுகள் பகுதி 2. நாம் இன்று ஆதியாகமத்தில் உள்ள மனிதனின் வீழ்ச்சியின் விளைவுகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். நாம் கடந்த வாரம் நீதி இழப்பு மற்றும் தேவனிடம் இருந்து பிரிவு இதை பார்த்தோம். ஏசாயா 59:1-2. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இன்று நாம் 3வது விளைவை பார்க்க போகிறோம். இதை நாம் 2 வாரங்களுக்கு முன்பு பார்த்தோம். அதாவது சுற்றுப்புற சூழல் எப்படி மனித வீழ்ச்சியினால் சபிக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 3 உள்ள தண்டனை மனிதனின் பாவம் நிலத்திற்கு சாபத்தை ஏற்படுத்தியது என்பதை காண்பிக்கிறது. அதன் விளைவாக பாடுள்ள குறுக்கையும் முள்ளையும் தந்து மற்றும் சராசரி உலக வேலையை மாற்றியது. குறுக்கும் முள்ளும் சாபத்தை குறிக்கிறது. இதை நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு பற்றியும் சங்கீதம் 103 சொல்வதையும் பார்க்கும்போது பார்ப்போம். இப்பொழுது ஆதியாகமம் 3:17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ரோமர் 8:19-22. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. இதை பற்றி படித்தது நினைவில் இருக்கிறதா? சுய இஷ்டத்தினால் அல்லாமல் மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது பற்றி நினைவில் இருக்கிறதா? அப்படியென்றால் அதற்கு விருப்பம் இருக்கிறது அல்லவா? நிலமானது ஏதேன் தோட்டத்தில் மட்டுமல்ல, ஒட்டு மொத்த உலகிலும் சபிக்கப்பட்டது. அதாவது ஆதாம் எடுக்கப்பட்ட தோட்டத்திற்கு வெளியேயும். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதாமுக்கு தேவன் கொடுத்த கட்டளையை பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் போய் பூமியை கீழ்ப்படுத்துங்கள் என்று அவர் கூறினார். அதுபோல யோசுவா எரிகோவை வெல்ல யுத்தத்திற்கு செல்கிறான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் என்ன? ஆராதனை. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை பூமியை கீழ்ப்படுத்து. அதற்கான ஆயுதம் தோட்டக்கலை, கார்டனிங். இந்த தோட்டத்தை எடுத்து உலகம் முழுவதும் பெருக செய். உனக்கு எதிராக என்ன வந்தாலும் அதை மேற்கொண்டு அதை கீழ்ப்படுத்தி அங்கு தோட்டத்தை ஏற்படுத்து. தோட்டமானது தோட்டக்காரனிடம் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டது. ஆதாம் தான் தோட்டக்காரன். அவனுக்கு ஒரு எளிமையான வேலை இருந்தது. அவனும் அவனின் மனைவியும் மொத்த கிரகத்தையும் தோட்டமாக மாற்ற வேண்டும். அவர்களுக்கு உதவி வேண்டுமானால் குழந்தைகள் உண்டாக்க வேண்டும். என்ன ஒரு எளிமையான வேலை அல்லவா? ஆதியாகமம் 3:23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே இருந்தபோது அவனுடைய உணவிற்காக வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அவன் காலையில் எழுந்து ஒரு பழத்தை பறித்து சாப்பிடுவான். போதகர் அவர்கள் போதகராவதற்கு முன்பு ஒரு ஹோட்டலில் ஜியமாக வேலை பார்த்தார்களாம். அந்த ஹோட்டலில் தன்னுடைய மனைவி அவரோடு வந்து தங்கினார்களாம். போதகரின் மனைவிக்கு அது ஏதேன் தோட்டம் போல் இருந்ததாம். ஏனெனில் அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டதாம். போதகரின் மனைவி மெனுவை பார்ப்பார்களாம். 3 நபர்களை அழுத்தி போனில் அழைப்பார்களாம். மேலும் அவர்களுக்கு ஜிஎம்மின் மனைவி அழைக்கிறார்கள் என்று தெரியும். அதனால் அவர்கள் எஸ் மேடம் என்று சொல்வார்கள். போதகரின் மனைவி எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கூற
எல்லாம் மாயமாக ரூமில் வந்துவிடுமாம். ஆதாம் போல போதகரும் தன்னுடைய வேலையை இழந்தார்களாம். அதன் பின்பு அவர்கள் கேஸ் சிலிண்டர் எங்கிருக்கிறது என கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்ததாம். சாப்பாட்டிற்காக வேலை செய்ய வேண்டியதாக இருந்ததாம். இதுதான் ஆதாமிற்கு நடந்தது. அவன் தோட்டக்காரனாக இருப்பதில் இருந்து விவசாயியாக மாறிவிட்டான். இப்பொழுது இயேசு கூறுவதை பார்ப்பீர்கள் என்றால், அறுப்பு தயாராக இருக்கிறது என அவர் கூறுகிறார். இது விவசாய சொல் அல்லவா? ஆதியாகமம் 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நிலம் சபிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். மனிதன் என்பதன் எபிரேய வார்த்தை ஆதாம், மேலும் நிலத்திற்கு ஆதமா, இவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. மேலும் ஒன்று மற்றொன்றை பாதிக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். ஏனெனில் ஆதாம் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டான். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இதற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக போதகர் அவர்கள் மனிதனின் வரலாற்றை பற்றி அடித்தளம் அமைப்பதாக கூறுகிறார்கள். போதகர் ஆழமாக செல்வதன் காரணம் என்னவென்றால், போதகர் எழுதப்பட்டதற்குள் நிற்க வேண்டும் என அவர் கூறுகிறார். ஏனெனில் வேதாகமும் அல்லாது புற காரியங்கள் கிறிஸ்துவ சிந்தனைக்குள்ளாக புகுந்து நம்முடைய உலக பார்வையை கலப்படப்படுத்தி இருக்கிறது. நமக்கு சத்தியம் எது என்று தெரியாத போது அதில் எப்படி நிற்க முடியும்? ஒரு காரியம் டூப்ளிகேட்டாக இருக்க வேண்டுமானால் அது அசலுக்கு நிகராக இருக்க வேண்டும். ஸ்கோடா ராபிட் என்ற காரை வாங்கிய நபர் ஒருவர் பற்றி போதகர் ஒரு கதையை படித்தார்களாம். அது ஒரு ஸ்பெஷல் வகை ஸ்கோடா ராபிடாக இருந்ததாம். த பிளாக் எடிஷன் என்று அழைக்கப்பட்டதாம். அதன் டியூனிங், வயரிங் மற்றும் பல காரியங்கள் வித்தியாசமாக இருந்ததாம். இந்த நபர் பெங்களூரில் ஒரு டீலரிடம் வாங்கினாராம். அந்த டீலரோ ஒரு பிளாக் பெயிண்டை வாங்கி குறிப்பிட்ட பாகங்களை பெயிண்ட் அடித்து இங்கே உங்களுடைய பிளாக் எடிஷன் என்றாராம். இந்த நபர் தன்னுடைய காரின் முதல் சர்வீஸிற்கு வரும்போது சில காரியங்கள் தவறாக சென்றதாம். காரை வெளியே எடுத்தபோது ஹெட்லைட் எல்லாம் ஒரு மாதிரியாக போக ஆரம்பித்து விட்டதாம். அந்த கார் உள்ளே கொண்டு வந்தாராம். அந்த காரை கம்ப்யூட்டரில் சரிபார்த்தார்களாம். அந்த மெக்கானிக் இவ்வாறாக கூறினாராம், உங்களுடைய காரை ஸ்கோடா பிளாக் எடிஷன் இருக்கான கோடில் நாங்கள் தேடுகிறோம், ஆனால் உங்களுடைய கார் அதற்கு பதில் கொடுக்கவில்லை. மேலும் உங்களுடைய காரை சராசரியான ஸ்கோடா எடிஷனில் போடும்போது எல்லாம் நார்மலாக இருக்கிறது, அதனால் உள்ளே பார்ப்போம் என்றாராம். அப்பொழுது உள்ளே எல்லாம் ஸ்கோடா ராபிட் நார்மலாக இருந்ததாம். நீங்கள் தேவனோடு நிற்கும்போது 3 பேருக்கு நீங்கள் எங்கு நிற்கின்றீர்கள் என்பது தெரியும். ஒன்று நீங்கள், இரண்டாவது உங்களுடைய பாஸ்டர் அல்ல ஆனால் பிசாசு, மூன்றாவது தேவன். நீங்கள் இந்த 3 பேரையும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் நான் ஸ்கோடா ராபிட் பிளாக் எடிஷன் என்று கூறுவீர்கள் என்றால் அவர்கள் சரி அதை பார்ப்போம் என்பார்கள். உனக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று பார்க்கலாம். அப்பொழுது உங்களுடைய பாஸ்டரை அழைத்து பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்கள் என கூறுவீர்கள். போதகரும் நீங்கள் எந்த எடிஷன் என கேட்பார். உங்களுடைய விசுவாசம் எங்கே? நீங்கள் நிறைய காரியம் அப்பொழுது செய்தீர்கள், உங்களுடைய விசுவாசம் இப்பொழுது எங்கே என போதகர் அவர்கள் கேட்பதாக கூறுகிறார்கள். அதனால்தான் உங்களுக்கு சத்தியம், உண்மை தெரிய வேண்டும். ஆதியாகமம் 6:1-4 வாசிக்கும் போது அந்த வசனங்களை தேவன் ஏன் அங்கு வைத்தார் என எண்ணுவீர்கள். ஒவ்வொரு வசனமும் மெசபோட்டேமியா மற்றும் சுமேரிய சுவடுகளின் பொய்களை மறுக்கிறது. த புக் ஆஃப் ஈனோக், ஈனோக்கின் புத்தகம் என்று கூறப்படுவதில் ஒரு சர்ப்பமானது ஏவாளோடு உடலுறவு கொண்டதினால் காயின் பிறக்கிறான் என கூறுகிறது. அது முட்டாள்தனம். நாம் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதற்குள்ளாக இருக்க வேண்டும். வசனத்தின் மூலமாக மட்டுமே ஏதேன் தோட்டத்திலே என்ன தவறாக சென்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தின் கர்த்தராகிய தேவன் அதை உங்களுக்கு தெரிய வேண்டும் என எண்ணியிருப்பார் என்றால் அதை எழுதியிருப்பார். ஆனால் நாம் புரிந்து கொள்ள போதுமான குறிப்புகள் இருக்கிறது. தாவீது சங்கீதம் 131 கூறுவது போல, நாம் அழைக்கப்பட்டதை விட அதற்கு மேலாக எண்ண வேண்டாம். இது வெறும் எளிமையானது. வெளி அறிவுதான் காரியங்களை கடினமாக்குகிறது. வேதாகமத்தில் ஒரு வாக்கியம் வாசிப்பீர்கள் என்றால், ஆதாமும் ஏவாளும் ஒரு பட்டணத்திற்கு சென்றார்கள் என்றால் அது
ஆதாமும் ஏவாளும் ஒரு பட்டணத்துக்கு சென்றார்கள் என்று கூறுகிறது. சுமேரிய சுவடு அவர்கள் ஃபோர்ட் காரில் சென்றார்கள் என கூறுகிறது. எகிப்திய சுவடு ஆதாமும் ஏவாளும் சண்டை போட்டார்கள் என கூறுகிறது. வேதாகமம் இதையெல்லாம் கூறுகிறதா? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் அவர்கள் பட்டணத்திற்கு சென்றார்கள் என்பதுதான். எளிமையாக வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்கு தெரிய வேண்டிய காரியத்திற்கு மூளையில் இடம் வேண்டும் அல்லவா? அந்த காரியங்கள் எல்லாம் ஆழமானவை. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதற்குள்ளாக செல்வோம். போதகர் மலையை நிப்பாட்டியதாக ஒரு சாட்சி ஒரு நாள் இருந்ததாம். அதை செய்வது மிகவும் சுலபம் என அவர் கூறுகிறார். ஆவிக்குரிய ரீதியில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அதை உங்களுக்கு கூறுவார் என்றால் அதன் முன்பாக நீங்கள் சென்று நில் என கூறுவீர்கள். மேலும் மின்னல் உங்களை தாக்கும். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். மேலும் அவைகளுக்கு நீங்கள் யார் என தெரிய வேண்டும். மேலும் நீங்கள் நிற்கும் அதிகாரம் தெரிய வேண்டும். அதனால் அவை கீழ்ப்படியும். இது எல்லா முறையும் வேலை செய்யும். இந்த அதிகாரத்தில்தான் நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நோக்கிதான் நாம் செல்கிறோம். பவுல் பிரசங்கம் செய்வதற்கு தடை செய்த போது அவர் குருடனாயிரு என்றார். இது போன்றதான அதிகாரம் நமக்கு வேண்டும். ஏனெனில் தேவ பயம் நிலத்தில் இருக்கும். போதகருக்கு தேவையான அளவிற்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் போதகரால் தன்னுடைய நாவை அடக்க முடியவில்லை எனவும் நமக்கு எரிச்சல் படுத்துபவர்கள் நமக்கு நெருங்கியவர்கள் அல்லவா என அவர் கூறுகிறார். மேலும் தான் சில வேளைகளில் தான் சொல்வது நிறைவேறாததற்கு போதகர் தேவனுக்கு நன்றி செலுத்துவதாக கூறுகிறார். ஆனால் நாம் இன்னும் சிறந்தவர்களாக மாற வேண்டும். இது சத்தியத்திற்கு கொண்டு வருகிறது. அதனால்தான் வசனங்களுக்குள்ளாக செல்கிறோம். மற்ற கலாச்சார புத்தகங்களோ வேதாகமம் அல்லாத புத்தகங்களோ அல்ல. அவை வாசிக்க நன்றாக இருக்கலாம். உங்களுக்கு உண்மையானது தெரியவில்லை என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். அதனால் இதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது போதகரின் வேலை என கூறுகிறார். மேலும் வேறு தேவ மனிதர்கள் கூட வந்து வேறு ஏதாவது கற்றுத்தருவார் என்றால் உங்களுக்கு பொய்யிலிருந்து உண்மை எது என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் சாத்தானும் கூட ஒளியின் தூதனாக தோன்றுவான் என பவுல் கூறுகிறார் அல்லவா? அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஆதாம் மற்றும் ஆதமா அவற்றின் தொடர்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் ஆதாம் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டான். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். நிலமாகிய ஆதமா நோவாவின் காலத்தில் அழிக்கப்பட்டது அல்லவா? தேவன் அதே நிலத்தை தான் மீண்டும் சபிக்க மாட்டேன் என்றார். ஆதியாகமம் 8:21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாதா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. நோவா பிறந்த போது அவனின் தகப்பன், இவன் நம்மை கடின உழைப்பின் சாபத்தில் இருந்து மீட்பான் என்றார். நோவா என்றால் ஆறுதல். இது முக்கியம். அடுத்தது உடல் ரீதியான மரணம். மனிதனின் வீழ்ச்சி உடல் ரீதியான மரணத்தை ஏற்படுத்தியது. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆதாம் மரிப்பான் என்ற தேவ வாக்குத்தத்தின் நிறைவு தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாததினால் ஆதாம் பெற்ற தண்டனையை வெளிப்படுத்துகிறது. ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இது ஏனென்றால் தேவன் நன்மை தீமை அறியும் அறிவின் விருட்சத்தை புசித்தால் நீ சாவாய் என்று ஆதாமிடம் கூறினார். ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆதாம் தான் எடுக்கப்பட்ட மண்ணிற்கே திரும்புவான் என்று ஆதாமுக்கு கூறப்பட்டது. இந்த கருத்து பழைய ஏற்பாட்டின் எழுத்தாளர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வது என்பது முக்கியமானது. யோபு 10:9. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்பி தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். யோபு 34:15. அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போம், மனுஷன் தூளுக்கு திரும்புவான்.
சங்கீதம் 90:3. நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். சங்கீதம் 104:29. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். பிரசங்கி 3:20. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. மண்ணானது மண்ணிற்கு திரும்பும். தேவன் கொடுத்த ஆவி தேவனிடம் செல்லும். வெகு விரைவில் ஒரு நாளில் தேவன் அழைப்பார். அப்பொழுது மண்ணானது மறுபடியும் சரீரமாகும், நம்முடைய உயிர்த்தெழும்பப்பட்ட சரீரம். மேலும் ஆவியானது சரீரத்திற்கு மீண்டுமாக வரும். இது நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்டாலும் பிறக்காவிட்டாலும் சரி, அப்பொழுது இந்த சரீரம் மற்றும் இந்த ஆவியோடு நீங்கள் தேவன் முன்பாக நியாய தீர்ப்பிற்காக நிற்பீர்கள். இது உங்களின் ஆத்மா பூமியில் இருக்கும்போது என்ன தீர்மானித்தது என்பதை பொறுத்ததாகும். உங்களுடைய ஆவி மற்றும் சரீரம் தேவனுடையது. உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் வில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பூமியில் இருக்கும்போது உங்களால் உங்களுடைய நித்திய எல்லையை இடத்தை தீர்மானிக்க முடியும். காரியம் என்ன என்றால், உங்களுடைய பெயர் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியானவரின் பெயர் இயேசு. மேலும் என்னை நேசிப்பீர்கள் என்றால் என் கட்டளையை பின்பற்றுவீர்கள் என்று அவர் கூறினார். ஆதாம் கீழ்ப்படியவில்லை. உடல் ரீதியான மரணம் ஆதாமிற்கு மட்டும் வரவில்லை, ஆனால் அவனுடைய சந்ததிக்கும் வந்தது. ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்த போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. காயின் ஆவிலை கொன்றதை உங்களால் பார்க்க முடியும். முதல் மனித கொலை. மரணம் அங்கே நிற்கவில்லை. எல்லா வம்ச வரலாற்றையும் வாசிப்பீர்கள் என்றால் அவன் மரித்தான் என்பதாக கூறுகிறது. மரணத்திற்கு பின்பு நியாய தீர்ப்பு வருகிறது. பூமியில் வாழ்ந்து இரட்சிக்கப்பட இரண்டாம் வாய்ப்பு அப்பொழுது இல்லை. மற்ற வார்த்தையில், மரணம் இறப்பவனுக்கு எல்லா சோதனையையும் முடிக்கிறது. அவன் நீதிமானாக மரிப்பான் என்றால் தேவனோடு சதா காலமும் வாழ்வான். மேலும் அவனின் ஆத்மாவும் ஆவியும் அவனின் சரீரம் உயிர்த்தெழும்பும் காலம் வரை பரலோகில் காத்திருக்கும். கவனமாக கேளுங்கள். மரணத்திற்கு பிறகு ஒருவராலும் எதையும் மாற்ற முடியாது. 2 கொரிந்தியர் 5:8. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும் என்றால் இந்த சரீரத்தை விட்டு பிரியும் நாளிலே நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்கள். மேலும் இந்த சரீரம் உயிர் தெழும்புவதற்காக காத்திருப்பீர்கள். உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டா? நியாய தீர்ப்பு விசுவாசி மற்றும் அவிசுவாசிக்கும் உண்டு. இதை நாம் படிக்க வேண்டும். மேலும் இது போதகர் கூறுவது போல சுலபமானது அல்ல என அவர் கூறுகிறார். பிலிப்பியர் 1:21-24. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பல உண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அவர் மாம்சம் என்று பேசுவது பாவத்தை பற்றி பேசவில்லை, ஆனால் பூமியில் இருப்பதை பற்றி அவர் பேசுகிறார். மாம்சத்திற்கு எதிராக ஆவி. எபிரேயர் 12:23. பரலோகத்தில் பேரழுதில் இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். பவுல் என்னால் அது செய்ய முடியும், ஆனால் நான் பின்தங்குவேன் என கூறுகிறார். மற்ற வார்த்தைகளில், இந்த இடத்தை விட்டு செல்லும் போது நீங்கள் கிறிஸ்துவில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனோடு இருப்பீர்கள். போதகர் மேற்கோளிட்டு காட்ட விரும்புவது என்னவென்றால், ஆபிரகாம் தான் மரிக்கப் போகிறான் என்பதை அறிந்திருந்தான். ஈசாக்கு தான் மரிக்கப் போகிறான் என்பதை அறிந்திருந்தான். யாக்கோவு தான் மரிக்கப் போகிறான் என்பதை அறிந்திருந்தான். பவுல் தான் மரிக்கப் போகிறான் என்பதை அறிந்திருந்தான். இயேசுவும் தான் மரிக்கப் போகிறார் என்பதை அறிந்திருந்தார். நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருப்பீர்கள் என்றால்
அவர் எப்பொழுது உங்களை அழைக்கப் போகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது பவுல் எருசலேமுக்கு செல்கிறான். அவன் பரிசுத்த ஆவியால் எச்சரிக்கப்படுகிறான், நீ எருசலேமுக்கு சென்றால் கட்டப்பட்டு உன்னுடைய சத்துருக்களிடம் ஒப்படைக்கப்படுவாய். அவன் நான் இதற்கும் அதிகமாக செய்ய சித்தமாக இருக்கிறேன் என கூறுகிறான். அவன் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியாதது போல தோன்றலாம். ஆனால் இப்பொழுது போதகர் ஏன் இந்த பாயிண்டில் இவ்வளவு நேரம் செலவிட்டார் என புரிகிறதா? ஏனெனில் நீங்கள் இதை புரிந்து கொள்ள உங்களுக்கு இப்படியான அதிகாரம் இருக்கிறதா? இயேசு சிலுவையில் நான் முடிந்துவிட்டேன் என கூறவில்லை, அவர் எல்லாம் முடிந்தது என்று கூறினார். அவ்வாறு கூறி தன்னுடைய ஆவியை கொடுத்தார். நாம் இந்த அதிகாரத்தில் தான் நடக்க வேண்டும். உங்களுக்கான காலங்கள் பருவங்கள் தெரிந்திருக்க வேண்டும். தேவன் மாத்திரம்தான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். லாசருவை பாருங்கள், அவனை இயேசு உயிரோடு எழுப்பினார். இருப்பினும் சிலர் அவனை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவர் என்ன கூறுவார் என எதிர்பார்க்கின்றீர்கள்? ஏன் எனர்ஜியை வேஸ்ட் செய்கிறாய்? இந்த நிச்சயத்தில்தான் நாம் நடக்க வேண்டும். ஏனெனில் இந்த இடத்தை விட்டு செல்லும் நொடி பொழுதில் நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கின்றீர்கள். யாரை கண்டு அஞ்சுகின்றீர்கள்? இதனால்தான் போதகர் இந்த பாயிண்டில் இவ்வளவு நேரம் செலவிட்டதாக கூறுகிறார். தங்களுடைய வாழ்க்கையை மிரட்டினாலும் பயப்படாமல் நின்ற எல்லா மக்களையும் போதகர் நினைத்தார்களாம். போதகர் கர்த்தரிடம், கர்த்தாவே, என்னால் அப்படி இருக்க முடியாது, என்னிடம் அப்படிப்பட்ட தைரியம் இல்லை என்றாராம். கர்த்தர் போதகரிடம், அது தைரியமில்லை, துணிவு. தேவ ஆவியானவர் உனக்கு அது தருவதாகும். துணிவு, போல்ட்னஸ், இதை பரிசுத்த ஆவியானவர் தரும்போது மரித்தோர் எழும்புவார்கள், சமுத்திரங்கள் இரண்டாய் பிரியும், நீங்கள் உலகத்தின் ஒளியாகவும் பூமியின் உப்பாகவும் இருப்பீர்கள். இப்படிதான் நாம் இருக்க வேண்டும். பாஸ்டர் எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்பதாக அல்ல. போதகர் இவ்வாறாக கூறுகிறார். அவர் உங்கள் எல்லாரையும் பாஸ்டர் எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்னும் மக்களாக வளர்ப்பார் என்றால் தனக்கு பிரச்சனை வரும்போது அவர் யாரிடம் செல்வார்? மேலும் உங்களை அவர் பிசாசு கண்டு அஞ்சும் நபராக ஏற்படுத்துவார் என்றால், நான் மேய்ப்பனை கொன்றால் இவர்கள் எல்லாரும் கட்டுக்கு அடங்க மாட்டார்கள் என பிசாசு கூறுவான் என்பதாக போதகர் அவர்கள் கூறுகிறார்கள். இதை நோக்கிதான் நாம் செல்கிறோம். இதில் தான் நாம் நிற்க வேண்டும். நீங்கள் ஒரு இடத்திற்கு செல்லும் போது நீங்கள் தான் கிறிஸ்துவின் நறுமணம். இருள் வெளியேறும். இந்த செய்தி உங்களிடம் கலப்படம் இல்லாமல் வந்து சேர வேண்டும் என ஜெபம் செய்யுங்கள். நாம் ஆய்விற்கு திரும்புவோம். வெளிப்படுத்துதல் 6:9-11. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தம், தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும், கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சங்காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்கள் தேவனோடு சரியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. நீங்கள் தேவனோடு சரியாக இருப்பீர்கள் என்றால் மரணம் உங்களுக்கு ஆச்சரியமான ஒன்றாக இருக்காது. மரணமும் ஒரு உயிரினம் போல. மரணமும் அக்கினி கடலில் எரியப்படும். மரணத்திற்கு அதன் எல்லை வரம்பு இருக்கிறது. இயேசு மரணத்தை வென்றார். நாம் கண்டிப்பாக இறப்போம் என்றாலும் அதற்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. நீங்கள் துன்மார்க்கமாக அல்லது உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்றாலும், மேலும் அந்த நேரத்தில் நீங்கள் மரிப்பீர்கள் என்றாலும், நீங்கள் நரகம் என்று சொல்லப்படும் இடத்திற்கு செல்வீர்கள். அங்கு உங்களின் சரீரம் உயிர் எழும்புவதற்காக காத்திருப்பீர்கள். நரகமும் இறுதியான நிலையான இடமல்ல. ஏனெனில் நியாய தீர்ப்பில் நரகமும் அக்னி கடலிலே தூக்கி எறியப்படும். நீங்கள் கிறிஸ்துவில் இல்லை என்றால் நரகம் உங்களுடைய நித்திய இலக்கு எல்லை அல்ல. ஆனால் அக்னி கடல்தான் உங்களுடைய நித்திய இலக்கு. மரணமும் நரகமும் அதற்குள் போடப்படும். நீங்கள் அமெரிக்கா அல்லது கனடா அல்லது ஆப்பிரிக்காவிற்கு செல்வீர்கள் என்றால் போதகர் உங்களிடம் நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் என்று கேட்பார் என்றால் உங்களுக்கு அட்ரஸ் தெரியும் அல்லவா? உங்களுடைய இலக்கின் அட்ரஸ் தெரியுமா? அதனால்தான் தேவ வசனத்தின்படி நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஏசாயா 14:9.
கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன்னிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. உங்களுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் இல்லை என்றால் நரகம் களி கூறும். ஒருவரின் பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் போது பரலோகம் களி கூறும். எது களி கூற வேண்டும் என நீங்கள் முடிவு செய்யுங்கள். வெளிப்படுத்துதல் 20:11-15. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான். சில கிறிஸ்துவ பாரம்பரியங்கள் உங்களுடைய மரணத்திற்கு பின்பு பரலோகம் மற்றும் நரகம் அல்லாது ஒரு இடத்திற்கு செல்வீர்கள். அதன் பெயர் பர்கட்டேரி. இது வேதாகமத்தில் உள்ளது அல்ல. பர்கட்டேரி என்னும் ஒன்று கிடையாது. மரணத்திற்கு பின்பு இரண்டாவது வாய்ப்பு கிடையாது. மறுபிறப்பு அல்லது ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு பரிமாற்றம் செய்தல் கிடையாது. சில சபைகள் இவ்வாறு கூறுகிறது. அதாவது உங்களுடைய வயதான மாமா இறந்து போவார் என்றால் அவர் இப்பொழுது எங்கு இருப்பார் என்று நமக்கு தெரியாது. அவர் பரலோகத்தில் இருக்காமல் இருக்கலாம். அதனால் அவருக்காக ஜபம் செய்வோம், நொவீனா செய்வோம். நாம் செய்யும் ஒவ்வொரு ஜபத்திலும் அவர் சற்று பரலோகம் நோக்கி செல்வார். இதை நாம் சதாகாலமும் செய்ய வேண்டும். ஏனெனில் இதை அளக்க முடியாது. ஏனெனில் அவர் எங்கு சென்றிருக்கிறார் என்பது நமக்கு எப்படி தெரியும்? இது சபைக்கு ஒரு நல்ல அமைப்பு. ஏனெனில் ஒவ்வொரு நொவீனாவிலும் பாக்கெட்டில் ஏதாவது போடலாம் அல்லவா? இது உண்மை அல்ல, இது சரியல்ல. போதகர் இதை சொல்வதன் காரணம் என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் வெவ்வேறு பின்னணியில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். உங்களில் சிலர் நீங்கள் மரித்த பின்பு உங்களுடைய ஆத்துமா சுற்றி திரியும் என நம்புகின்றீர்கள். சில போதனைகள் நாம் குரங்காகவோ குருவியாகவோ ஏதோ ஒன்றாகவோ மாறுவோம் என கூறுகிறது. மேலும் சிலர் நீங்கள் ஒரு இடத்தில் வைக்கப்படுவீர்கள், பூமியிலிருந்து எவ்வளவு அதிகமாக ஜபங்கள் கொடுக்கப்படுகிறதோ நீங்கள் பரலோகிற்கு அவ்வளவு அருகில் செல்வீர்கள் என கூறுகிறது. இது எல்லாம் தவறு. எபிரேயர் 9:27-28. அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியாய நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. நாம் இதுவரையில் 4 காரியங்களை பார்த்திருக்கிறோம். நீதி இழப்பு, தேவனிடமிருந்து பிரிவு, சபிக்கப்பட்ட சுற்றுச்சூழல், உடல் ரீதியான மரணம். அடுத்ததாக குளோத்திங், ஆடை என்பது இருக்கிறது. அதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஏனெனில் அது ஆழமாக படிக்கப்பட வேண்டும். நிர்வாணம் பற்றியும் அதன் மதுபானத்தோடான தொடர்பையும் அல்குல் காஜல் எல்லாம் படித்தது நினைவில் இருக்கிறதா? மேலும் ஆதாம் முதலாய் உணர்ந்ததும் அவன் நிர்வாணமாக இருக்கிறான் என்பதுதான். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தலைப்பாகும். இவை எல்லாவற்றிற்கும் கிறிஸ்துவில் தீர்வு இருக்கிறது. அவர் தீர்வு கொடுத்திருக்கிறார். நாம் ஆதியாகமத்தில் உள்ள 4 நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது இறுதியாக முதலாவது நிகழ்வாகிய மனிதனின் வீழ்ச்சியை படித்து கொண்டிருக்கிறோம். இயேசு இதற்கு முற்றிலுமாக தீர்வு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய மற்றும் இயற்பியல் ரீதியான போராட்டம் மற்ற 3 காரியங்களோடு, ஆனால் முதலில் உள்ளதன் தீர்வை ஏற்றுக்கொள்ளாமல் மற்ற 3 மேற்கொள்ள வாய்ப்பில்லை. அதனால்தான் இது முக்கியம். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி
help@lampstand.church, அதாவது help@lampstand.church அல்லது 9995864493 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியோ. இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.